தந்தை மைந்தன் தூயாவின் பெயராலே ஆமே நாம் தலைகளை தாழ்த்தி செபிப்போம் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தாயும் தந்தையுமான கடவுளை இந்த நாளுக்காக நன்றியோடுமை துதிக்கின்றோம் இந்த மாதத்தின் முதல் நாள் வழிபாட்டிலும் ஆண்டவரே நாங்கள் இணையத்தின் வழியாக இணைந்து ஆண்டவரே உண்மை துதிக்கின்ற இந்த தருணத்தை நீர் தந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய கிருபையோடு இந்த வருடத்தின் நான்கு மாதங்களை முடித்து இந்த ஐந்தாவது மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே ஆன்லைன் வர்ஷிப்பில் நாங்கள் கலந்து கொள்ளும்படியான கிருவை நீர் தந்திருக்கிறீர் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே இந்த வழிபாடு எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்தரலும் குறிப்பாக இந்த பெரும் தொற்றின் காலங்களிலே ஆலயம் ஆலயத்திலே நாங்கள் வந்து வழிபட முடியவில்லை என்றாலும் ஆண்டவரே இணையத்தின் வழியாக ஆண்டவரே நாங்கள் திருச்சபையாராக ஒன்றாக இணைந்து உம்மை துதிக்கின்றோம் இந்த மாதத்திற்காக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் எங்களை பாதுகாக்கின்றீர் எங்களை வழிநடத்துகின்றீர் என்கிற நம்பிக்கையை உறுதியை உங்களுடைய திருவசனத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய மன்றாட்டுகளை உம்மிடத்தில் ஏறெடுக்கவும் இந்த வழிபாடை நீர் எங்களுக்கு ஆசிர்வதித்து தாரும் இந்த வழிபாட்டிலே துவக்க முதல் முடிவு வரை எங்களோடு கேட்க போகின்ற இறை வார்த்தைகளும் எங்களுக்கு ஆசிர்வாதமாக உதவி செய்தாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம் இறை மகனேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன் வார்த்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதபாடம் யாத்திராகமும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் முதல் இருபத்தி ஏழாம் வசனமுடையமும் பதினைந்தாம் அதிகாரம் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போய் மூன்று நாள் வனாந்திரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கத்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார் பின்பு அவர்கள் ஏலிமுக்கு வந்தார்கள் அங்கே பன்னிரண்டு நீரூற்றுகளும் எழுபது பேரிச்ச மரங்களும் இருந்தது அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள் வாசிக்க வேண்டிய வேதப்பாடம் வாசித்தாயிற்று கத்தரிக்கை மகிமை உண்டாவதாக ஆமேன் நம் கண்களை மூடி செபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் இந்த காலை வேளையிலே உங்களுடைய வசனங்களை தியானிக்கும்படியாக வந்திருக்கின்றோம் அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த காணொலி காட்சியின் வழியாக இணைந்திருக்கிறவடைய பிள்ளைகள் யாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உமது சமூகத்தில் ஏற்புடையதாக அமைவதாக ஆமேன் அன்புக்குரியவரை உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பேறினால் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம் கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே நாம் நான்கு மாதங்களை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே நிறைவு செய்யும்படியாக கடவுள் கிருபை செய்திருக்கிறார் ஐந்தாம் மாதத்தின் முதல் நாள் காலை வழியிலே ஒரு நம்முடைய நாட்டில் நிலவுகின்ற இந்த பெருந்தொற்றின் காலங்களிலே ஆலயத்தில் ஒன்று கூட இயலாத ஒரு சூழல் மத்தியிலும் இந்த காணொலி காட்சி வழியாய் இணைந்து கடவுளை துதிக்கின்ற கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கின்ற அனுபவத்தை இறைவன் தந்ததற்காக இறைவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் குறிப்பாக இந்த காலங்கள் மிக மோசமான நாட்களாக நாம் பார்க்கின்றோம் இந்தியாவிலே இந்த பெருந்தொற்றானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த கொரோனா நோயினாலே அநேகர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அநேகர் வாழ்வை இழந்திருக்கிறார்கள் இன்னமும் அநேகர் மருத்துவமனையிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு மருந்துகள் கிடைக்கவில்லை இன்னும் பலருக்கு ஆக்சிஜன் கிடைக்கவில்லை இன்னும் பலருக்கு மருத்துவமனையிலே இடம் கிடைக்கவில்லை மறித்துப் போனவர்களை அடக்கம் செய்வதற்கு இடமில்லை இப்படிப்பட்ட ஒரு கால சூழலிலே நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம் ஒரு அரச நம்முடைய தலைவர்கள் நாட்டின் தலைவர்கள் அவர்களும் பெரும் குழப்பத்திற்குள்ளாக எப்படி நிலைமையை கையாள்வது என்பதின் குழப்பத்தின் மத்தியிலே இதை சரி செய்வதற்காக அவர்களும் பல முயற்சிகளை செய்கிறார்கள் இதன் மத்தியில் மக்களுடைய மனதில் ஒரு பெரிய அச்சம் எழுந்துள்ளது பெரிய ஆபத்தின் எண்ணங்கள் எழுந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம் இதன் மத்தியில் நாமும் கூட இன்றைக்கு வீடுகளிலேயே முடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழல் வீடுகளிலே இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது ஒரு வீட்டை விட்டு வெளியே வந்தால் எங்கு நோய் தொற்றினாலே நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுமோ என்கிற பல கவலைகளின் மத்தியிலே நாம் இன்றைக்கு வீடுகளில் இருக்கின்றோம் இப்படி பல கவலைகளோடு பெரும் அச்சத்தோடு தான் இந்த ஒரு புதிய மாதத்தை நாம் துவங்குகின்றோம் ஆனால் இந்த புதிய மாதத்திலே கடவுள் நமக்கு கொடுக்கிற வாக்குறுதியாக அல்லது கடவுள் இந்த நாளிலே நமக்கு கொடுக்கின்ற அல்லது நம்முடைய வாழ்வில் அவர் செயலாற்ற விரும்புவது இந்த வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே நாம் அறிந்த ஒரு வசனம் யாத்திராகமும் அதாவது விடுதலை பயனும் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனத்தின் பிற்பகுதியிலே நாம் அறிந்திருக்கிறோம் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று இந்த பவர் மொழிபெயர்ப்பில் பார்க்க முடியும் திருவிழிய மொழிபெயர்ப்பு இவ்வாறு சொல்லுகிறது நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் இந்த காலை வழியில இந்த புதிய மாதத்தை தூங்குகிற நமக்கு ஆண்டவருடைய வாக்குறுதியாக அல்லது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை அல்லது பலம் கொடுக்கின்ற அவருடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் ஆண்டவர் நம்மை குணமாக்க விரும்புகிறார் நம்முடைய எல்லா கஷ்டங்களிலிருந்து குறிப்பாக இந்த நோய் தொற்றிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்க விரும்புகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த புதிய மாதத்தை நாம் துவங்க அழைக்கப்படுகிறோம் உடலில் இந்த வாக்குறுதியை நாம் ஆழமாக அல்லது இந்த வசனத்தை ஆழமாக இதனுடைய பின்னணியை ஆழமாக நாம் பார்க்க முயற்சி செய்வோம் அதனுடைய பின்னணியை திரும்பி பார்க்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் ஏறக்குரிய அந்த நானூறு ஆண்டுகள் அவர்கள் எகிப்தின் அடிமை இருந்து அவர்கள் மோசையின் தலைமைத்துவத்தின் கீழ் கடவுளுடைய அந்த பெரிய அவருடைய வளக்கரம் அவர்களை மீட்டு அங்கு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறது பல வாதைகள் அங்கு எகிப்திலே நடந்தது அவைகளிலிருந்து கடவுள் அவர்களை தொப்பு வைக்கின்றார் பிறகு இந்த செங்கடலை அவர்கள் கடக்கிறார்கள் செங்கலை செங்கடலை கடந்து வெளியே வருகின்ற பொழுது ஒரு இதற்கு முன்னதான பகுதி பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வீட்டில் இருக்கின்ற நாம் எடுத்து இந்த ப திருமறை பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அந்த பகுதி வசனத்தை நான் வாசிக்கிறேன் எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர் ஆண்டவர் மீது மக்கள் ஒரு அச்சம் கொண்டனர் மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர் எங்களுடைய வாழ்க்கையை கடவுள் மீட்டுவிட்டார் ஆண்டவர் மீட்டுவிட்டார் நாங்கள் நிச்சயமாக இன்னொரு ஒரு வாழ்வை நாங்கள் அடைய போகிறோம் ஒருவேளை இந்த அடிமைதானத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நல் வாழ்வு கிடைக்க இருக்கிறது என்கின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவர்களுக்கு கிடைத்தது மோசே கடவுளுடைய ஊழியக்காரர் கடவுளுடைய அவருடைய ஊழியக்காரர் தான் மோசே அவர் வழியாகத்தான் எங்களுக்கு இந்த நன்மையை ஆண்டவர் அருளப்போகிறார் என்கிற நம்பிக்கை இருந்தது ஆண்டவரின் மீது ஒரு பெரிய பயமும் மக்களுக்கு இருந்தது நிச்சயமாக ஆண்டவருடைய அந்த வல்லக்கரம் பத்து வாதைகளிலே அவர் எங்களை எந்த விதத்திலும் பாதிக்காதபடி பார்த்து கொண்டார் இந்த இஸ்ரேல் மக்கள் எங்களை துரத்தி வந்தார்கள் சாரியும் எகிப்திய இராணுவம் எங்களை துரத்தி தொரத்தி வந்தது அந்த இடத்திலும் ஆண்டவர் எங்களை அவருடைய பராக்கிரமத்தினாலே அவருடைய வல்லமையினாலே எங்களை மீட்டார் எனவே ஆண்டவரின் மீது அவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையும் பயமும் இருந்தது ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால் மூன்று நாட்கள் இங்கு இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நான் வாசித்த பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கிற பொழுது பின்பு மோசே இசர ஏலரை செங்கடலிருந்து புறப்பட போக செங்கடலிலிருந்து புறப்பட போகச் செய்தார் அவர்கள் மூன்று நாட்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர் இந்த சூர்பாலை நிலத்தை மூன்று நாட்கள் அவர்கள் கடந்து வருகிறார்கள் அந்த பாலைவனத்தை கடக்கின்ற பொழுது அங்கு அவர்களுக்கு தண்ணீர் இல்லை அங்கு தண்ணீர் ஏதும் அவர்களுக்கு தென்படவில்லை அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற ஒரு ஒரு நிலை ஒருவேளை கையில் இருந்த அந்த தண்ணீரை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் அந்த அந்த நாட்கள் அந்த மூன்று நாட்கள் அவர்கள் கடந்து வந்து விட்டார்கள் அந்த மூன்று நாட்கள் அவர்கள் கடந்த பிறகு அந்த மூன்றாவது நாளின் முடிவிலே அவர்கள் இருபத்தி மூன்றாவது வசனத்தை பார்க்கும் பார்ப்போம் என்று சொன்னால் பின்னர் அவர்கள் மாறாவை சென்றடைந்தார்கள் மாறா என்கின்ற அந்த இடத்திற்கு வருகிறார்கள் அங்கு அங்கு வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்பா நம்ம வந்து பாலைவனத்தை கடந்து விட்டோம் இந்த ஒரு இடத்துல வந்துட்டோம் நிச்சயமாக நமக்கு இங்கு தண்ணீர் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் எண்ணுகிறார்கள் மாறாவிலிருந்து தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை அது கசப்பாக இருந்தது இதனால் தான் அந்த இடத்திற்கு மாறா என்று பெயர் வழங்கியது ஒருவேளை அங்கு அங்கு இருக்கின்ற அந்த தண்ணீர் ஆனால் அங்கு தண்ணி இல்லாத மூன்று நாட்கள் சூர் பாலைவனத்தில் தண்ணி இல்லை ஆனால் இங்கே தண்ணி இருக்குது அந்த தண்ணியை குடிக்க முடியாத ஒரு நிலைமை அது கசப்பாக இருந்தது எனவே இருபத்தி நான்காவது வருஷத்தில் பார்க்கிறோம் நாங்கள் எதை குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசைக்கு எதிராக குரல் எழுப்பினார்கள் மோசைக்கு எதிராக குரல் எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் ஆண்டவரின் மீது பயத்தை கொண்ட மக்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரரின் மீது நம்பிக்கை வைத்திருந்த மக்கள் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய ஆகிய மோசையின் எதிராக அவர்கள் முறுமுறுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் நாம் பார்க்குறோம் அவர்கள் குரலை எழுப்புகிறார் நாங்கள் எண்ணத்தை குடிப்போம் இதற்கு நாங்கள் அங்கேயே இருந்திருக்கலாமே மூணு நாள் நாங்கள் இந்த பாயல வளையத்தில் பயணம் செய்திருக்கிறோம் எங்களுக்கு கடுமையான நிலைமையில் நாங்கள் நிற்கிறோமே என்று சொல்லி புலம்புகிற அல்லது அவர்களுடைய அந்த முறுமுறுப்பை நாம் பார்க்க முடிகிறது ஒருவேளை அவங்க பின்னால் வாழ்க்கையை திரும்பி பார்த்துருந்தாங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க சொல்ல முடியாது ஏனென்று சொன்னால் அந்த அடிம தன அவர்கள் இருக்கின்ற பொழுது எகிப்திலே அங்கு கடுமையான வேலைகள் அவர்களுக்கு சுமத்தப்பட்டது நிச்சயமாக அவங்களுக்கு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டாங்க அந்த அக்னி அந்த சூளைக்காக அந்த நெருப்பில் அவர்கள் நின்றிருப்பார்கள் கடுமையான வெயிலின் மத்தியில் அவர்கள் உழைத்தார்கள் அப்போல்லாம் அவங்களுக்கு தண்ணி இல்லை அவங்களுக்கு ஆனால் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை ஆனால் அந்த இந்த இடத்துல கடவுள் விடுதலையை கொடுத்து கொண்டு வருகிற இந்த இடத்துல அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும் தண்ணி இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு மாத்திரத்தில் இடத்துலையே கடவுள் மீது நம்பிக்கையற்றவர்களாக மோசேக்கு எதிராக கடவுளுடைய நம்பி ஊழியக்காரருக்கு எதிராக நிற்பதையும் நாம் அங்கு பார்க்க முடிகிறது இந்த ஒரு இடத்துல தான் கடவுள் செயலாற்ற விரும்புகிறார் ஒரு இந்த இந்த ஒரு இடத்திலிருந்து தான் கடவுளுடைய வார்த்தைகள் அங்கு புறப்படுவதை நாம் பார்க்கின்றோம் அங்கு முதல்ல நாம் பார்ப்பது என்ன ஒரு இவர்களுடைய அந்த முறுமுறுப்புக்கு அல்லது இவர்களுடைய அந்த அந்த அவர்கள் எழுப்பின அந்த குரலுக்கு அவடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா மோசைக்கு எதிராக அவர்கள் முறுமுறுத்தார்கள் ஆண் அவ மோசை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார் எதிராக அவர்கள் முறுமுறுத்தார்கள் அங்கு மோசே ஆண்டவரை நோக்கி மன்றாடுகிறார் மன்றாடுகிற மாத்திரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காண்பித்தார் அதை அவர் தண்ணீரில் ஏறிய தண்ணீரும் சுவை பெற்றது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அங்கே வந்து த பிட்டர்னஸ் the bitterness change into sweet ஸ்வீட் என்று நாம் பார்க்கிறோம் அந்த மாறா மதுரமாக மாறு மாறுகிறது இதுதான் God's assurance God's assurance for new life or God's assurance for change என்று சொல்லலாம் மாற்றத்திற்கான கடவுளுடைய அந்த உறுதி என்று நாம் நம்ப முடியும் காட்ஸ் அஷூரன்ஸ் கடவுள் ஒரு உத்தரவாதத்தை மாற்றத்திற்கான ஒரு உத்தரவாதத்தை இறைவன் அளிக்கின்றவராக இருக்கின்றார் அங்கே என்ன மாற்றம் கசப்பான அந்த அனுபவங்கள் கசப்பான அந்த நீர் சுவை பெற்றதாக மாறுகிறது பருகுகின்ற நிலைக்கு மாறுகின்றதை நாம் பார்க்கிறோம் யாரும் பருக இயலாமல் ஒருவரும் வாய் வச்சு குடிக்க முடியாத அந்த தண்ணீர் அது சுவை பெற்று அனைவரும் குடிப்பதற்கு ஒரு நிலைக்கு மாற்றப்படுகிறது ஏனென்று சொன்னால் அந்த நீர் அது கடவுளால் உருவாக்கப்பட்டது அது படைப்பாளருடைய கரத்தில் இருக்கிறது ஸோ அந்த சிச்சுவேஷனை அந்த இடத்துல ஆண்டவர் அதை மாற்றுகிறவராக இருக்கிறார் ஒருவேளை இந்த உலகம் அவரால் படைக்கப்பட்டிருக்கின்ற இன்றைக்கு இந்த உலகத்தில் நடைபெறுகின்ற பல்வேறு நிகழ்வுகள் ஒருவேளை அவருடைய அனுமதி இல்லாமல் அது நடைபெறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் கடவுள் ஒருவளை அது அனுமதித்திருக்கிறார் கடவுளுடைய அனுமதி இல்லாமல் எதுவும் நடைபெறவில்லை ஆனால் இந்த கசப்பான அனுபவங்களை அந்த அந்த கசப்பான நம்முடைய வாழ்வின் அனுபவங்களை இறைவன் மாற்ற விரும்புகிறவராக இருக்கிறார் ஒருவேளை அங்கு மோசே ஆண்ட விடத்தில் மன்றாடுகிறார் அவருடைய மன்றாட்டுக்கு ஆண்டவர் செவி கொடுத்து அந்த ஒரு சின்ன மரத்துண்டை காண்பித்து அதன் வழியாக ஒரு மாற்றத்தை அங்கு கடவுள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் இந்த நோய் தொற்றின் காலங்களிலே இந்த பெரும் நோய் தொற்றின் காலங்களிலே நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எதை செய்வோம் என்ன பண்ணுவோம் அப்படின்றது அந்த தெரியாமல் இருக்கின்ற இந்த சூழல் மத்தியில் கடவுள் நமக்கு ஒரு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் காட்ஸ் அஷூரன்ஸ் ஃபர் சேஞ்ச் இன் அவர் லைஃப் காட்ஸ் அஷூரன்ஸ் ஃபார் நியூ லைஃப் ஒரு புதிய வாழ்வில் வாழ்வின் அனுபவங்களை அல்லது நம்முடைய வாழ்வின்ல மாற்றங்களை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார் அந்த மாற்றம் அது சிறப்பானதாக இருக்கும் சுவை மிகுந்ததாக இருக்கும் எனவே கடவுளுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் கடவுளை நோக்கி நாம் மன்றாடுகிறவர்களாக நாம் மாற இந்த காலை வழியில் அழைக்கப்படுகிறோம் அது மட்டுமல்லாமல் முதல்ல நாம் பார்ப்பது காட்ஸ் அஷூரன்ஸ் இரண்டாவது நாம் பார்ப்பது என்ன என்று சொன்னால் அந்த இடத்துல காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அஸ் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் மாற்றத்தை கடவுள் கொடுக்க விரும்புகிறார் அதே நேரத்தில் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கடவுள் நம்மிடத்தில் பலவற்றை எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் இருபத்தி ஆறாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கு நாம் பார்க்கிறோம் அந்த நீர் சுவை பெற்றது இருபத்தி ஐந்தாவது வருசனத்தில் அந்த தண்ணீரும் சுவை பெற்றது அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்து ஆண்டவர் அவர்களை சோதித்தார் அங்கேயே இருக்குது அது என்ன சோதனை நடந்துச்சு பெருசாக டீட்டெயில்ஸ் இல்லை என்ன சட்டங்களை கொடுத்தார் என்ன சோதித்தார் தெரியல மேபி பின்னால் கொடுக்குற அந்த பத்து கட்டளைகள் அல்லது பின்னால் கொடுக்கப்படுகின்ற பல்வேறு அந்த சட்டங்களெல்லாம் முன்கூட்டியே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருப்பார் என்று நான் எண்ணுகின்றேன் அந்த இடத்திலேயே அந்த மாற்றங்கள் நிறைந்த அந்த இடத்திலேயே இவைகளெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருப்பவர்களால் அது எழுதாமல் இருந்திருப்ப இருந்திருக்கலாம் அங்கு ஆண்டவர் அவர்களை சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது சட்டங்களும் ஒழுங்குகளும் அங்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது மேலும் இதெல்லாம் சொல்லிவிட்டு இருபத்தி ஆறாவது வருசத்தில் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் கடவுளுடைய எதிர்பார்ப்பு துவங்குகிறது மேலும் அவர் உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாய் தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோ நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன் என்று சொல்கின்றார் அப்போ கடவுளுடைய எக்ஸ்பெக்டேஷன் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கிறது கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய சட்டங்களை அவருடைய ஒழுங்குகளை அவர் கொடுத்திருக்கின்ற அந்த அந்த நடை அந்த சட்டங்களை கடைபிடிப்பதில் நாம் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் இங்கு நாம் பார்க்கிற பொழுது நீ அவைகளுக்கு செவி சாய்த்து ஃபஸ்ட் யூ லிசன் செவி சாய்த்து இரண்டாவது கடவுளுடைய பார்வையில் நலமாய் தோன்றுவதை இந்த இந்த சைட் ஆஃப் காட் வாட் இஸ் குட் கடவுளுடைய பார்வையில் நலமாய் மனிதருடைய நிறைய நேரங்களில் மனிதருடைய பார்வையில் எது நலமாய் இருக்கிறது என்னுடைய பார்வையில் எது நலமாய் இருக்கிறதோ அதை தான் நான் செய்ய விரும்புகிறோம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் கடவுள் பார்க்கிற அந்த விதத்தில் எது நலமாய் தோன்றுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் அவருடைய பார்வையில் நலமாய் தோன்றுவதை செய்கிறவர்களாக அவருடைய சட்டத்திற்கு செவி சாய்க்கிறவர்களாக அவைகளை பின்பற்றி நலமாய் தோன்றுவதை செய்து கட்டளைகளை பின்பற்றி அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் அவைகளை பின்பற்று அவைகளை கொள் என்று சொல்லுகிற பொழுது அவைகளை நடைமுறைப்படுத்தி அந்த அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை வாழு என்று ஆண்டவர் அழைக்கின்றார் ஒருவேளை இந்த காலங்களிலே நாம் உணர வேண்டியது கடவுள் சொன்னவற்றிலே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சட்டங்களை அந்த நியமங்களை அந்த நாம் கடை சரியாய் கடைபிடிக்கிறோமா இவைகளை எண்ணி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம் ஒருவேளை இந்த சட்டங்களெல்லாம் சுருக்கி குறுக்கி பத்து கட்டளை கொடுக்கப்படுகிறது அங்கே கொடுக்கப்படுகிறது இது எகிப்தியருடைய சாரி எகிப்திலிருந்து வந்த இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் பின்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை இன்னும் சுருக்கி ரொம்ப அழகாக கொடுக்கிறார் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவாயாக உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி இரண்டு கட்டளைகளை அந்த ரெண்டு பத்து கட்டளைகளை சுருக்கி ரெண்டா மாற்றிட்டார் கடவுளிடத்தில் அன்பு கூறு சக மனிதரிடத்தில் அன்பு கூறு அன்பு என்று சொல்கிற பொழுது சக மனிதருடைய தேவைகளை பூர்த்தி செய் சக மனிதருக்கு உதவி செய் சக மனிதரை மதித்து நட சக மனிதருக்கு தீங்கு செய்யாதே சக மனிதருடைய பொருட்களை இச்சியாது இருப்பாதையாக பலருடைய பலரை ஏமாற்றாதே பலருடைய பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எண்ணாதே அடுத்தவருக்கு தீங்கு செய்யாதே இவைகளைத்தான் ஆண்டவர் விரும்புகிறவராக இருக்கிறார் உன்னிடத்தில் உள்ளவைகளை பகிர்ந்து வாழு என்று கற்றுக் கொடுக்கிறார் ஒருவேளை இதை தான் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் இதை நாம் பின்பற்றி கடவுளுடைய அந்த எதிர்பார்ப்பை காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறவங்களாக அதை நிறைவு செய்கிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகிறோம் அன்றைக்கு இஸ்ரேல் மக்களிடத்தில் ஆண்டவர் அந்த ஒரு எதிர்பார்ப்போடு நின்றார் அந்த எதிர்பார்ப்பினுடைய விளைவு முதல்ல காட்ஸ் அஷூரன்ஸ் ஃபார் சேஞ்ச் ஃபார் நியூ லைஃப் அங்கேருந்து அவருடைய வாழ்வில் ஒரு மாற்றத்திற்கான ஒரு உறுதியை ஆண்டவர் அங்கு கொடுக்கிறார் அந்த தண்ணீர் மாற்றப்படுவது ஒரு சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன் அது ஒரு 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 சிம்பாலிக்காக அதை காண்பிக்கின்றார் ஒருவோட நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார் காட்ஸ் அஷூரன்ஸ் ஃபார் சேஞ்ச் இரண்டாவது காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் அஸ் கடவுளுடைய எதிர்பார்ப்பு சட்டங்களை கடைபிடிப்பதில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் சவிசாய்ப்பதில் நாம் உறுதியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம் அப்படி உறுதியாக இருக்கின்ற பொழுது நீ இவைகளை கை கொண்டு வந்தால் எகிப்துக்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன் மீது வரவிட மாட்டேன் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்கள் எதுவும் உன் மீது வராது என்று சொல்லி கடவுள் வாக்குறுதியை கொடுக்கிறார் காட்ஸ் ப்ராமிஸ் காட்ஸ் ப்ராமிஸ் ஃபார் சேஃப்டி ஆர் காட்ஸ் ப்ராமிஸ்

இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் கைகளை சுத்தமாய் கழுவுங்கள் மாஸ்க் அணிந்திருங்கள் வெளியிடந்திருக்கு போகாதிருங்கள் வீட்டிலேயே இருங்கள் பாதுகாப்பாக இருங்கள் என்கின்ற பல வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம் இங்கு கடவுளும் அந்த பாதுகாப்பின் ஒரு உத்தரவாதத்தை பாதுகாப்பின் அந்த ஒரு உறுதியை கடவுள் கொடுக்கிறார் எகிப்து நோய் எகிப்து வர செய்த கொள்ளை நோய்களை உன் மீது வரவிட மாட்டேன் ஒருவேளை அது வந்து அவர்களை பயமுறுத்துவதற்காக அல்ல ஒருவள அவங்களுக்கு ஒரு ஒருவள சின்ன பயம் இருந்திருக்கும் அந்த வாதைகளையெல்லாம் அவங்க பார்த்தாங்க எகிப்தியர் பட்ட கஷ்டங்களை கஷ்டங்களையெல்லாம் அவங்க பார்த்தாங்க ஆனால் ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு வரல இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கஷ்டமும் வரல எகிப்தியர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்தார்கள் அதெல்லாம் இவங்க நின்று பார்த்தாங்க பார்த்தாங்க அங்கிருந்து கடவுள் இவங்களை கொண்டு வந்து இந்த பகுதியில் கொண்டு வந்து விட்டார் அங்கிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்துட்டார் ஒருவேளை எங்களுக்குள்ள சின்ன பயம் அச்சம் ஏற்படுது ஒருவேளை எங்களுக்கு அது மாதிரி வருவோம் வரவே வராதுப்பா ஆனால் நீ செய்ய வேண்டியது என்ன உனக்கு அது வராது அந்த உறுதியை நான் கொடுக்கிறேன் இது செய்ய வேண்டியது என் கட்டளைகளை என் வார்த்தைகளை கடைபிடித்து நடங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை அவருடைய வார்த்தைகளுக்கு கடைபிடித்து கீழ்ப்படிந்து நடக்கிற பொழுது அவருடைய ப்ராமிஸ் என்னவாக இருக்கிறது என்று சொன்னால் அவருடைய ப்ராமிஸ் ஃபார் சேஃப்டி நம்மை பாதுகாக்கிற இறைவனாக நான் உன்னை எதுவும் உன் மீது அணுக விடுமாட்டேன் இல்லை எந்த நோயும் உன்னை அணுகாது இல்லை இதுதான் நம் சங்கீதங்களில் பார்க்குறோம் வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நாம் பார்க்கிறோம் அது மட்டும் இல்லை பல வாக்குறுதிகளை நம்மால் பார்க்க முடிகிறது எந்த கொலை நோயும் அணுகாதபடி எந்த ஒரு வியாதியும் அணுகாதபடி எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாதபடி இறைவன் நம்மை பாதுகாக்கிற இறைவனாக அவர் இருக்கிறார் பாதுகாப்பை உறுதி செய்கிற இறைவனாக இருக்கிறார் அது மட்டுமல்ல நம்முடைய வியாதிகளை நம்முடைய அந்த கஷ்டங்களை போக்குகிறவராக இருந்து நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார் அவர் சொல்கிறார் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் என்று சொல்கிற பொழுது நான் உன்னை குணமாக்குகிறேன் ஆண்டவருடைய வல்ல கரம் அவருடைய செயல் ஒருவேளை எகிப்தில் அந்த அந்த மக்கள் அந்த மக்களை இஸ்ரேல் மக்களை மீட்டு வந்த அந்த ஆண்டவருடைய அந்த கரம் நம்மை மீட்பதாக நம்மை இந்த கஷ்டத்திலிருந்து வியாதியிலிருந்து விடுவிப்பதாக இருக்கிறது ஒருவேளை அந்த விடுதலை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார் இந்த புதிய மாதம் அது ஒரு விடுதலையின் மாதமாக இந்த வியாதியிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற மாதமாக இது அமையப்போகிறது என்பது உணர்ந்தவர்களாக கடவுளுடைய அந்த உறுதியை உணர்ந்து காட்ஸ் அஷோரன்ஸ் ஃபார் சேஞ்ச் கடவுளுடைய அந்த உறுதி மாற்றத்துக்கான உறுதியை நாம் உண்மையாய் பெற்றவர்களாக கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களை கடைபிடித்து நடக்கிறவர்களாக நாம் இருக்கிற பொழுது கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதியின்படி நம்முடைய வாழ்வில் நிச்சயமாக கடவுள் சுகத்தையும் ஒரு விடுதலையும் நல்வாழ்வையும் அவர் தருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்வை தந்து ஆண்டவர் இந்த புதிய மாதத்தை இந்த மே மாதத்தை நமக்கு ஒரு நன்மையின் மாதமாக சுகத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மா மாதமாக வியாதியிலிருந்து விடுதலை பெறுகிற ஒரு மாதமாக மாற்றித்தர இறைவனை நான் வேண்டுகிறேன் இறைவன் நான் உனக்கு அப்படிப்பட்ட நன்மைகளை தந்து வழி நடத்துவாராக ஆமேன் அன்புக்குரிய திருச்சபை மக்களே உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருப்பேரில் மீண்டுமாய் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களோட இந்த நோய் தொற்றின் கொரோனா நோய் தொற்றின் காலங்களிலே நாம் சிக்கி நிற்கின்றோம் நிச்சயமாக நம்முடைய ஆலயங்களிலே மக்கள் கூடுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதினாலே நாம் வழிபாடுகளை நடத்த இயலாமல் இருக்கின்றோம் என்பதையும் திருச்சபியாருக்கு இந்த காணொலி காட்சி வழியாக தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் நாம் வீடுகளிலேயே தங்கியிருந்து ஜபிப்பதிலும் திருமறை வாசிப்பதிலும் நாம் உறுதியாக இருக்க உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் இந்த நோய் தொற்றின் காலங்களிலே திருச்சபை மக்களாகிய நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் முகக்கவசம் எங்கு சென்றாலும் முகக்கவசம் அணிந்து வெளியே செல்கின்றவர்களாகவும் அதே நேரத்தில் கைகளை சோப் அல்லது சானிடைசர் வைத்து அடிக்கடி சுத்தம் செய்து கொள்கிறவர்களாகவும் நீங்கள் இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் தேவையற்ற பயணங்கள் நீங்கள் தவிர்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் அது மட்டுமல்ல ஏதாகிலும் சிக்கல்கள் ஏதாவது மக்கள் திருச்சபை மக்களாகிய உங்களுக்கு இரும்பல் ஜுரம் அல்லது இப்படி சிக்கல்கள் மூச்சுத்திண எதாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறவும் மருத்துவ வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளவும் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் இல்லாமல் அனைவரும் அறிவுறுத்துகின்ற அறிவுறுத்தப்படுகின்ற வண்ணமாக அனைவரும் அந்த தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் ஒருவேளை தடுப்பூசி தான் இந்த நோயிலிருந்து ஒரு முற்றிலுமாக விடுதலை கொடுக்க முடியும் என்று சொல்லி மருத்துவர்கள் நிச்சயமாக நம்புகிறார்கள் எனவே இந்த மருத்துவ ஆலோசனைகளின்படி தடுப்பூசியை போட்டுக்கொள்வதிலும் திருச்சபை மக்கள் நீங்கள் முனைப்புடன் இருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக கடவுள் எந்த ஒரு தீங்கின் மத்தியிலும் நம்மை விடுவிக்கின்றவராக நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அதே நேரத்தில் நாமும் கூட சில முன்னெச்சரிக்கைகளோடு நாம் இந்த உலகத்தில் வாழவும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும் அது உணர்ந்தவர்களாக இப்படி நம் நாம் அரசாங்க வழிகாட்டுதல்களின் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடக்கிறவர்களாகவும் நாம் இருக்க நாம் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்து இந்த வருகின்ற நாட்கள் ஆன்லைனில் தான் நாம் நம்முடைய வழிபாடுகள் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்கள் இந்த ஆன்லைன் வழியாக யூடியூப் வழியாக நீங்கள் இந்த வழிபாடுகளில் பங்கேற்று இறைவனை மகிமைப்படுத்த இறை வார்த்தைகளை கேட்க ஆன்மீகத்தில் வளர உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம் நாம் தலைகளை தாழ்த்தி செப்பிப்போம் எல்லா நன்மைகளுக்கும் மூற்றும் முடையமாக இருக்கிற எங்கள் தாயும் தொந்தையுமான கடவுளே இந்த மகிழ்ச்சியான புதிய நாளுக்காக இந்த புதிய நாளின் காலை பொழுதிலே உண்மை தொழுது கொள்வதற்கான கிருபையும் ஆண்டவரே உடைய ஆசீர்வாதத்தையும் நீர் எங்களுக்கு தந்தமைக்காக உண்மை போற்றுகிறோம் புதிய மாதத்திற்குள்ளாக எங்களை அழைத்து வந்திருக்கிறீர் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கடந்த நான்கு மாதங்கள் நீர் எங்களுடைய வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக நீர் எங்களுக்கு அளித்த சுகத்திற்காக பலத்திற்காக உண்மை போற்றுகிறோம் இந்த புதிய மாதத்தின் காலை வலையில் ஆண்டவர் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் கிருபை செய்தீர் உண்மை போற்றுகிறோம் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்கின்ற உம்முடைய வாக்குறுதிகளின்படி நீர் எங்களுக்கு எங்கள் வாழ்விலே மாற்றத்திற்கான ஒரு உத்தரவாதத்தை அளிக்கிறவராகவும் அதே நேரத்தில் எங்களிடத்திலிருந்து நல் ஒழுக்கத்தையும் உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து நடக்கின்ற செயல்களையும் எதிர்பார்க்கிறீர் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உண்மை போற்றுகிறோம் அவ்வாறு நாங்கள் நடந்து கொள்கிற பொழுது நிச்சயமாக எங்கள் வாழ்வில் எந்த ஒரு கஷ்டத்திலும் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற இறைவன் என்பதை எங்களுக்கு உணர்த்துகிறீரே நாங்கள் உண்மை போற்றுகிறோம் உம்முடைய இறக்கங்கள் உம்முடைய தயவு உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையிலும் இந்த காணொளி காட்சியின் வழியாக இணைந்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய நேதாஜி நகர் இறைமக்கள் அனைவருக்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம் நேதாஜி நகர் கிறிஸ்துநாதர் ஆலய இளைய மக்களுக்காக ராஜா சண்முக நகர் மீட்பரசு ஆலய மக்களுக்காக யூபிலி கார்கில் வெற்றி நகர் யூபிலி ஆலய மக்களுக்காக மாத்தூர் அற்புதேசு ஆலயத்தின் மக்களுக்காக நாங்கள் உண்மை போற்றுகிறோம் ஒவ்வொருவரையும் இப்படி திருக்கரத்திற்குள்ளாய் கொடுக்கிறோம் இந்த குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஒவ்வொருடைய வாழ்வின் தேவைகள் எல்லாவற்றின் நீர் சந்தியும் ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை நீர் தாரும் அவருடைய உழைப்பு கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டு கல்வியிலே பிள்ளைகளுடைய வாழ்வை நீர் ஆசிர்வதிக்கும்படியா செபிக்கிறோம் குறிப்பாக இந்த நோய் தொற்றின் காலங்களிலே எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய் அவருடைய சுகவின படுக்கைகளை நீர் தரும்படியாய் நாங்கள் ஜபிக்கின்றோம் எங்களுடைய எல்லாம் இறைவன் கேட்டு அவருடைய வாழ்வில் நன்மைகளை நீர் நிறைவாய் பொழிந்தருளும்படியாக நாங்கள் வேண்டுகின்றோம் இந்த வேளையிலும் ஆண்டவரே இந்த புதிய மாதம் எங்களுக்கு நன்மைகள் நிறைந்த மாதமாக மாற்றித்தாரோ இந்த புதிய மாதத்தில் இந்த மே மாதத்தில் திருமண நாளை காண்பவர்கள் பிறந்த நாளை காண்பவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்துள்ளும்படியாக செபிக்கிறோம் குறிப்பாக அநேகர் திருமணங்களை அமைத்திருக்கிறார்கள் அந்த திருமண வைபவங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய கிருபைகளையும் உங்களுடைய நன்மைகளையும் நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேளையிலும் எங்களுடைய நாட்டின் நிலவுகின்ற இந்த நோய் தொற்றின் அபாயத்திற்காக வேண்டுகிறோம் ஒவ்வொரு நாளும் இது அதிகரித்து கொண்டிருப்பதை இறைவன் நீர் அறிகின்றீர் நாங்கள் அனைவரும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் உம்மிடத்தில் மன்றாடுகிறோம் செபிக்கின்றோம் ஆண்டவரே இந்த நோய் தொற்றிலிருந்து ஒரு முழுமையான விடுதலை இறைவன் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அரசு எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றியை காணும்படியான கிருபியை தாரும் நாங்கள் அநேக மக்கள் ஆண்டவரே மருத்துவ படுக்கை இல்லாமல் மருந்து பெட்கள் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வெளியில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அநேகருக்கு மருந்து கிடைக்காமல் ஆண்டவரே வெளியில் ஆண்டவரே பெரிய பெரிய கியூக்களிலே பெரிய பெரிய வரிசைகளிலே நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் அநேகருக்கு ஆக்சிஜன் இல்லாமல் அந்த படுகின்ற வேதனைகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அநேக இடங்களிலே பிணங்களை மறித்தவர்களை அடக்கம் செய்வதற்கு வழி இல்லாமல் நிற்பதை நாங்கள் பார்க்கிறோம் இப்படி பல அவலங்களோடு அழுகையின் குரலோடு இந்திய நாடு நிற்பதை ஆண்டவர் நீ பார்க்கிறீர் அண்டவரே எங்களுடைய நாட்டின் மாற்றத்திற்காக அண்டவரை இந்த நோய் தொற்றிலிருந்து விடுதலைக்காக நாங்கள் ஏங்கி நிற்கிறோம் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்று நீ ஆண்டவரே இந்த நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெற இந்த நோயிலிருந்து நாங்கள் முற்றிலும் குணமாக்கப்பட ஆண்டு இந்த தேசத்தின் மக்கள் காக்கப்படும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்களை எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்டு இறைவன் எங்கள் மீது ஒரு விசை எங்களுடைய நாட்டின் மீது உங்களுடைய இரக்கத்தை நீர் பொழிந்தருளும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் அன்றவரே அவதிப்படுவதையெல்லாம் நீர் பார்க்கிறீர் இந்த ஏழைகளின் மீது இறைவன் இரக்கம் இறக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே மறு தடுப்பூசிகள் அனைவருக்கும் கிடைக்கப்பட ஆண்டவரே இந்த நோய் காக்கும் மருந்துகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற அண்டவர் உயிரை காக்குகின்ற அந்த ஆக்சிஜனை எல்லோருக்கும் கிடைக்கப்பெற நீர் உதவி செய்து நாங்கள் செபிக்கிறோம் மருத்துவ துறையிலே இணைந்து பணி செய்கிற மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்ற முதன்மை பணியாளர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துள்ளும்படியாக செபிக்கிறோம் அவருடைய வாழ்விலே நிறைவான நன்மைகளின் தாரும் பாதுகாப்பை தாரும் ஆண்டவர் அவர்கள் வழியாக நாங்கள் நன்மைகளை பெற்று அனுபவித்து உமக்கு நன்றி சொல்ல நீ கிருபி செய்யும்படியாக வேண்டுகிறோம் இந்த வேலையிலும் ஆண்டவரே ஐந்து மாநிலங்களுடைய இந்த ரிசல்ட்ஸுக்காக தேர்தல் ரிசல்ட்ஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம் நாளை தினத்தில் அந்த தேர்தல் ஆண்டவரே முடிவுகள் வெளிவர இருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் தாமே உமக்கு சித்தமானவர்களை நல்ல தலைவர்களை எங்களுக்கு ஆய்நிலை ஏற்படுத்தும் முடியாத நாங்கள் செபிக்கிறோம் மக்களுக்கு சேவை செய்கிற மக்களுடைய நலநிலை அக்கறை கொள்கிற மக்களுக்கு உதவி செய்கிற மக்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்தை மட்டுமே மையமாய் வைத்து செயல்படுகிற நல்ல தலைவர்களை நல்ல ஆண்டவரே தலைவர்களை ஏற்படுத்தி நல்ல அரசாங்கங்களை நீர் ஏற்படுத்தி தரும் நாங்கள் செபிக்கிறோம் இதன் வழியாக அண்டவரை நாடு மக்கள் சுபட்சத்தை பெற நன்மையை பெற நீர் உதவி செய்துள்ள முடியாய் நாங்கள் வேண்டுகிறோம் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து எல்லாவித நன்மைகளையும் நீர் எங்களுக்கு தந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய் முடியாது இறை கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் அன்பின் கடவுளே ஆமேன் நம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி கர்த்த செய்த அனைத்து நன்மைகளையும் மறவாதே ஆமேன் ஆண்டவருடைய இறக்கமுள்ள கிருபிக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் நம் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களையும் நம் அர்ப்பணிப்போம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய வழி நடத்துதலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நல்வாழ்வும் நம்ம ஒவ்வொருவோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நிறைவாய் தங்கியிருந்து வழி நடத்துவதாக ஆமேன்